ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் பச்சை கத்திரிக்காயை வச்சு ஒரு கறி வறுவல் மாதிரியான ஒரு வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4-5 பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, சோம்பு, பட்டை, ஒரு 3 கிராம்பு கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்துருக்கோங்க. போட்டோ எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இஞ்சி பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு கிராம்பு பட்டை இதெல்லாம் போடுறோம் ஆயிலில் ஊற்றிட்டு. கிராம்பு பொரிஞ்ச உடனே சோம்பு போடுறேன். இப்போ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறத சேர்க்குறோம், சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் கலர் மாறுங்க, அது வரைக்கும் வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நசுக்கி வச்சுருக்கத போதும். இஞ்சி போட்ட உடனே கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்க்குறோம். இது வேகிறது கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் தட்டை போட்டு மூடி வச்சோம்னா சீக்கிரம் வேகும் அப்படிங்கிறதுனால மூடி வைக்கிறோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை கலர் கத்திரிக்காயை அதில் போடுறோம். வயலட் கலர் கத்திரிக்காயை விட எங்களுக்கு இதுதான் ருசி அதிகமாக தெரியுதுங்க. இது அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த வறுவல் செஞ்சு பார்க்குறப்போ. நல்ல நீளமா இருக்கு இந்த கத்திரிக்காய். கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா நல்லா வேகும். இப்ப கருவேப்பிலை மேல போடணும். மஞ்சத்தூள் துளி போட்டோங்க. அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கதையும் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கிளறி விடணும். மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கணும் காயோட சேர்த்து. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ கொஞ்சம் காயோட ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது.
இந்த ஸ்டேஜ் வர்றப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம், சின்ன டம்ளரில் தான், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ உப்பு போட்டாச்சுங்க, தேவையான அளவு உப்பை போட்டுட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் காய் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள் இப்போ கண் தண்ணியெல்லாம் சுண்டி காய் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான கத்திரிக்காய் வறுவல் தயார். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.